வெல்கம் டு ஓப்பன் பண்ணா. ஓப்பன் பண்ணா நம்ம எங்கே இருக்கோம்? கொச்சியில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். மெகாஸ்டார் மம்முட்டியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எதுக்காக மீட் பண்ணுறோம்? நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படின்னு அவர் நடித்த ஒரு படம் கேரளாவில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. விமர்சகர்கள்கிட்ட இருந்தும் ஆடியன்ஸ் கிட்டே இருந்தும் ஒரே மாதிரியான பாராட்டை வாங்கி அந்த படம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த படத்தை பற்றி பேச போகிறோம். அந்த படத்தில் டேரக்டர் லிஜோ ஜோஸ் பெலிசேரி, ஜல்லிக்கட்டு, ஈமாயு, ஆமன், இப்போது ரீசெண்டாக சுருளி உள்ளிட்ட நிறைய முக்கியமான பிரபலமான ஆடியன்ஸுக்கு ஃபேவரட்டான படங்களை எடுத்த ஒரு கல் டேரக்டர். ஸோ அவர்கிட்டே வந்திருக்கிற ஆல்மோஸ்ட் தமிழ் படம் ஒன்று சொல்லலாம். அதே ஆல்மோஸ்ட்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா இது ஒரு தமிழ் படம் இல்லை, மலையாள படம் இல்லை, இது ஒரு படம். ஸோ இதை தான் வந்து நம்ம மெகாஸ்டார் மம்முட்டி அவர்கள்கிட்ட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நண்பகல் நேரத்து மயக்கம் 1 வீக் ஆயிடுச்சு கேரளாவில் ரிலீஸ் ஆகி, உங்களுக்கு அந்த ரிசப்ஷன் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, யாருமே இதுவரை படத்தை பற்றி ஒரு நெகட்டிவ் சொல்லலை. இதுவரைக்கும் சொல்ல, இனிமேல் சொல்லுவாங்கிறது தெரியாது. கிரிட்டிக்ஸ் சரி, எல்லாருமே ஒரு ரொம்ப யுனானிமஸாக இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அதில். ஸ்பெஷலி இந்த படத்தோட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படி கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி ஒரு படம். ஒரு ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் இவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது, ஆக்ஷன் அந்த மாதிரி கிடையாது. இது இது ஒரு தனிப்படம், தனிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இந்த கதை டிஸ்கஸ் பண்ணும்போதே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆக்டருங்கிற முறையிலே எனக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் தான் ப்ரொடியூசர்ஸ். அப்போது நமக்கு தைரியமாக போகலாம் சார். மீதி மிஞ்சி போனால் நம்ம ரெமினரேஷன் தான் வராது, மீதி எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இது எல்லாம் சேர்ந்து வரும். இப்போது அதான் எங்கள் உண்மையில் வந்து இந்த மாதிரி, இப்போ ஈவன் நான் வந்து புழு படம் பண்ணேன், அந்த மாதிரி அந்த ஒரு ஆடியன்ஸுக்கும் அப்படிப்பட்ட நமக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கிற ஒரு சில படங்கள் வருது இல்லையா, இந்த பேரன்பில் அந்த மாதிரி தான். நம்மளுக்காக ஒரு படம், ஆடியன்ஸ் அப்படி இல்லை, எல்லாமே நம்மளுக்காக தான். எல்லா படமும் ரிஸ்க் தான் பண்ணுறேன் நான். அந்த ஆடியன்ஸுக்காக ஒரு படம் நான் இல்லை, நமக்கு நமக்குன்னு இந்த படம் பண்ணித்தான் ஆகணுங்கிற படம் இருக்குங்க. அதுதான் இது, இதை மிஸ் பண்ணவே கூடாது, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான். அதான் மீதி சில ஒரு படங்கள் நமக்கு அதை பிடிக்கல, அப்படி இப்படிலாம் விட்டுறலாம். இது அப்படி விட மனசு வரல எனக்கு, அவ்வளோதான் சார். ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீஷ் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் படங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ், இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அது எல்லாம் இல்லாத அந்த கேப்பு கம்மியாயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ரெண்டுக்குமே ஒரே ஒரே ஆடியன்ஸ் தான் வர்றாங்க. அவங்க புரிஞ்சு வர்றாங்க, இல்லைன்னா நினச்சி வர்றாங்க இது அப்படிப்பட்ட ஒரு படம். அப்புறம் அந்த முடிவோட வர்றாங்க, ரெடியாக இருக்கு, அந்த முடிவோட வர்றாங்க, இது இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி அந்த அப்படி அவர் ரசனை வேணுங்கிற முறையில் தான் வர்றாங்க. அது நம்ம படங்கள், வேறு படங்கள் எல்லாமே எல்லா படத்துலேயும் நடிக்கணுங்கிற ஆசை தான் எனக்கு. அகைன் அவங்களுடைய புக்கில் வந்து நீங்கள் ஒரு ஒரு பாட்டியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அவர் ஷூட்டிங்கில் வந்து உங்ககிட்ட வந்து அவங்க பையன் நினச்சி வந்து ஃபுல்லாக பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததுனால தான் இந்த கதை உடனே கனெக்ட் ஆகிடுச்சு? அப்படி இல்லை, அது லைஃப்பில் நிறைய, இப்போ இந்த வயசாகிடுச்சில்ல எனக்கு, நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என் அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் சினிமாவில் யூஸ் ஆகுது நமக்கு டைரெக்டாக. ஆனால் நம்ம ஒரு சப்கான்ஷியஸில் எல்லாமே இருக்கும்ல, அது தானாக தன்னைத்தனியாக வந்துடும். இது நம்ம வேணும்னு அதை அந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு படம் பண்ண முடியாது. நான் இதுவரைக்கும் பண்ணல, அப்படி ஒரு டெக்னிக் இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. எனக்கு ஏதோ அந்த கதை படிக்கும்போது, அந்த டைரக்டர் சொல்லும்போது, அந்த காஸ்டியூம் போடும்போது, அந்த லொக்கேஷனை போது நிற்கும்போது ஒரு நடிப்பு என்னமோ வருது, அது பண்ணுறேன். ஆனால் அதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லைன்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், அது நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கும். அதுக்குன்னு போய் நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதா இல்லை ட்ரெயினர்கிட்ட போகிறதா ஒன்றும் கிடையாது, நமக்குள்ளேயே ஒரு ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கும். சார், இப்போது இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸை தாண்டி ஒரு இம்யூனிட்டி வந்துருச்சுன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்கள்? சக்ஸஸை விட ஃபெயிலியர் தான் நம்ம நிறைய பாதிக்கும், அதான் பாதிக்கணும். இன்னும் பாதிக்குது, நம்ம ஃபெயிலியர் இல்லைன்னா சக்ஸஸ் இருக்காது இல்லை. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இன்னும் உங்களை அதை வந்து அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்குறேன். அஃபெக்ட்னா நம்ம ஒரு வேலை செஞ்சால் அதுக்கு ஒரு ரிசல்ட் நம்ம நினைச்ச மாதிரி வரலன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகும், அப்செட் ஆகும். அதெல்லாம் ஒன்று செய்ய, எல்லாம் ரொம்ப ஹியூமன். அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு பாதிக்காதுன்னு சொல்கிறது அதுக்கு நான் அழில. சார், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் நிறைய நியூ கேமர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த மாதிரி ஒரு கதை வந்து லிஜோ ஜோஸ் இல்லாமல் வேற யாராவது ஒரு நான் கூட பண்ணியிருப்பேன், பண்ணியிருப்பேன். ஓகே. சார், ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஆடியன்ஸ் மட்டும் இல்லை நடிக்கிற ஆக்டருக்குமே வந்து ஒரு ஒரு புது ஜேர்னி தான், ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். நீங்கள் இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த கேரக்டரில் எந்த விஷயம் உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணுங்க? இல்லை, இது எக்ஸைட்மெண்ட்னா அந்த கதை, அந்த கதா, அந்த கதை வர்ற விதம், அது அதோட ஜேர்னி, அந்த கதையோட நடக்கிற இடம், அந்த அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை. நீங்கள் படம் பார்த்துங்க அதில், எனக்கு என்னமோ அது அந்த அங்கே காலையில் எழுந்துருச்சு அங்கே போய் நிற்கிறேன்னா அந்த ஊருக்காரங்கள்லாம் எனக்கு சொந்த மாதிரி தோணுது. அவங்களும் கூட அப்படி தான் நினச்சிருந்தாங்க. கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவங்க அவள் யூஸ்ட் ஆகிட்டாங்க, அவங்க டீ சாப்பிட்டீங்க, எல்லோரும் சீ கொண்டு வர்றது. ஏன்னா அது அவங்களுக்குள்ளே ஒரு ஆளாக, இப்போ அந்த காஸ்டியூம் போடும்போதே அந்த லுக்கில் நான் கலரெலாம் மாற்றி கொஞ்சம் டார்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த இதில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி எல்லாருமே கொஞ்சம் ரியலிஸ்டிக் கலராக இருக்கும்.
டோன் பண்ணியிருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸே பண்ணலை. டோனை பற்றி பேசும்போது தேனி ஈஸ்வர் சாரோட ரெண்டாவது படம், உங்களோட மூணாவது படம், மூணாவது படம். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தேனி ஈஸ்வர் வந்து அது என்ன, அது அவருக்கு வரை பற்றி என்ன சொல்கிறதுன்னே புரியலை. அந்த வாய்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூனிக்கான வாய்ஸு, ரொம்ப சாதாரண மனுஷன். இவர் கேமராமேனாங்கிறது நமக்கு நம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். செட்டிலே உட்காந்து அங்கே ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் கூட அவர் கேமராக்குள்ளே இல்லை. அவர் அது என்னமோ கேமரா, அவருக்கு ஒரு கேமரா ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, அவருக்கு ஒரு ஆர்கன், அவர் கை காலு மாதிரி ஒன்று. ப்ளே ஹவுஸ்லேருந்து இப்போ மம்முட்டி கம்பெனி, ஸோ இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படி ஒன்றும் ஜேர்னி கிடையாது. அந்த ப்ளே ஹவுஸு வந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வேறு இன்னொரு ஐடென்டிட்டிக்கு வரலாம். நம்ம இது ப்ளே ஹவுஸ் ரொம்ப ஏலியன் மாதிரி இருந்தது. மம்முட்டி கம்பெனின்னா என்னோடய கம்பெனிங்கிறதும் இல்லை மலையாளம், அது கொஞ்சம் என்டியர்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அது இங்கிலீஷ் பேர் வேணாம், மலையாளத்தில் மலையாளம் மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலான தான் ஒரு புது கம்பெனி ஆரம்பித்தோம். ஓகே, இதில் உங்களுக்கு க்ரியேட்டிவ் கண்ட்ரோல் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஏதாவது காரணம் இருக்கா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்ததுக்கு? இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஆத்மார்த்தமாக நம்ம பிடிச்ச படம் அப்படி இல்லை அதுக்கெல்லாம் நிறைய அன்எக்ஸ்பிளைனபிளாக நிறைய காரணங்கள் இருக்கும். நம்ம ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுக்கலான்னா தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று, அப்போது சரி நமக்கு ஆரம்பிச்சுக்கலாம். தாதா அப்பா அதுக்கு முன்னாடி தான் அப்போ தம்பி வருவான், இது இப்போது அவன் பண்ணதுலே பரவாயில்ல போயிட்டுருக்கு கரெக்டாக, சரி நமக்கு இன்னொரு கம்பெனி வச்சு அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஒரே கம்பெனி தான். நண்பகல் நேரத்து மயக்கம்ல அந்த ஒரு குறிப்பிட்ட சீன் ஒன்று இருக்கு, நீங்க வந்து இந்த பக்கம் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, இந்த பக்கம் ஒன்று தியேட்டர் சிவாஜி சார், சிவாஜி சார் டயலாக், ஸோ அதுக்கு ஏதாவது தனி ப்ரிப்பரேஷன் சார் ரொம்ப சரி, அதே அதே அந்த சீனே டிசைட் பண்ணது அங்கே, அங்கே தான் நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணீங்களா? ஆமாம், இம்ப்ரோவைஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து நம்ம டப் பண்ணிக்கலாம்னு இருந்தோம், ஆனால் அந்த மாதிரி டப்பிங்கும் கஷ்டமாக, ரொம்ப கஷ்டம் அவர் கிட்டே போக முடியாது. சரி அந்த வாய்ஸ் அந்த பக்கத்து தியேட்டரில் நடக்கிற மாதிரி ஒரு மைமிங் பண்ணும், அதுக்கு தண்ணி போட்டிருக்காங்கல்ல, என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு தண்ணி போட்டுறக்கு இப்போ போட்டிருந்தா சினிமாவிலே வந்து லைசன்ஸ் கிடையாத மாதிரி. இல்லை நீங்கள் டயலாக் மக்கப் பண்ணி அது பண்ணுறது, அது எனக்கு நான் வந்து ரசித்து பார்த்த படம் தான் கௌரவம். அதில் வந்து சிவாஜி சாரோட அந்த நடை நடிப்பு எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறதானே, அதெல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு சீனுக்கும் தகுந்த மாதிரி ஒரு அதே பெரிய பெரிய ஒரு ஒர்க் ரிசர்ச் மாதிரி ரிசர்ச் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் மக்கள் ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் வந்து அந்த இந்த ஷோபிஸ் அந்த சினிமா எப்பவும் அது மக்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கு. இப்போ ஷோபிஸ்னஸ் ஆரம்பித்த காலத்திலே இருந்துருக்குது, அப்பவும் ஸ்டார்ஸ் இருக்குது, அப்பவும் ஷோபிஸ்னஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சினிமா எஸ்பெஷலி சினிமா ஒரு மேஜிக் தானே, சினிமா எங்கேருந்தோ எங்கேயோ நடக்கிறது இங்கே கொண்டு வந்து காட்டுற மாதிரி நாடகம் மாதிரி இல்லை, அங்கேயும் நடக்கலையே, எங்கேயோ எப்போயோ எடுத்து தானே சினிமா ஒரு ஒரு ஸ்க்ரீன்லேயே காட்டுறாங்க, அதுவும் ரியல் கிடையாது அன்ரியல். அந்த ஒரு ஃபேண்டசி இப்போ இருக்குல்ல. ரொம்ப வருஷமாகவே வந்து மலையாளம்ல வந்து கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் தான் வந்துட்டே இருக்கு. அது இண்டஸ்ட்ரியை வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், மலையாளத்தில் எப்பயுமே வந்து கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஆஃப்லேட் ஒன்ஸ் ஓடிடி கொஞ்சம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ மலையாளத்து தான் அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்து பேசிட்டே போயிருந்தது தானே. அப்போ உங்களுக்கு தோணிருக்கா இந்த ரெகக்னிஷன் நம்மளுக்கு அப்போ கிடச்சிருக்கலாமே அப்படின்ற? அதெல்லாம் ஒன்று காலத்துக்கு தான் ஒன்று, ஒவ்வொரு டைம் இருக்கும் உனக்கு ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு அது எந்த அப்பயும் கடைசியாவது வந்துச்சு இல்லை, அதுதான் பெரிய சந்தோஷம். ஸோ லிஜோ ஜோஸ் வந்து என்னுடைய ஃபேவரட் டேரக்டர் மணிரத்னம் கூட சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட லிஜோ ஜோஸ் சார்கிட்ட நீங்கள் இப்போ பார்த்து யூனிக்கான ஒரு விஷயம் என்ன? எனக்கு வந்து சாதாரண டேரக்ஷன் தான், அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மள டேரக்டர் மாதிரி இல்லை, நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணுற மாதிரி, நாமளை ஒன்றும் பண்ணலனா கூட நம்மளை அதை நம்ப வைப்பீங்க, நீங்கள் கூட இதில் இருக்குது, நீங்கள் கூட நம்ம டைரக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கிற நம்மளை அப்படி அப்படி ஒன்று ஒன்று அந்த நமக்கும் தோண வைக்குவார். இப்போ வந்து பயங்கர மீனிங்ஃபுல்லாக ஒரு படம் இப்போ பயங்கரமாக நடிச்சுட்டு டக்குன்னு வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒரு செட்டுக்கு போகும்போது உங்கள் மைண்ட் செட்டில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குமா? அப்படி ஒரு அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நடிகேன், எதாக இருந்தாலும் நான் நடிகேன், எனக்கு பிடிச்சிருந்தது நடிப்பு தான். இது படத்தில் எனக்கு கதைகள் கேரக்டர்ஸ் பிடிக்கிற தவிர நடிப்பு எல்லாத்துலேயும் ஒன்று தான், அந்த சின்சியாரிட்டி ரெண்டுலேயும் இருக்கும். எனக்கு பிடிச்சாத பிடிக்காத படித்த ஒரு நடித்த படம் கிடையாது. ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு சில ஒரு விதத்தில் நம்ம டிசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும், இதில் வெயிட் வில் பி மிஸ்ஸிங்.
ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு மெத்தட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணீங்க, ஏதாவது ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மெத்தட்ன்னு இருக்கா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஏதாவது மெத்தட் இல்லை? அது நான் சொன்னேன் இல்லை, எனக்கு டெலிபரேட்டாக ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது, எங்கேயோ நடக்குது ப்ரிப்பரேஷன், உள்ளேயே நடக்குது. ஸ்பாட்டில் வந்துட்டு ஸ்பாட்டில் இல்லை, கொஞ்சம் அந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கு ஏதோ ஒரு ரீல் ஒரு சைடில். ஸோ இந்த மெத்தட் ஆக்டர் மாதிரி வீட்லேயும் அதே கேரக்டராகவே இருக்கிறது அப்படி இல்லை? அதெல்லாம் இந்த சரி வராது இல்லை. ஓகே, 82 to 87 உங்கள் ஃபிலிமோகிராஃபி பார்த்தா பெர் இயர் 30 films ஆவரேஜ். அதெல்லாம் அந்த காலம் போவேன். ஒரு படம் ஓடும் ஓடாதுங்கிறத வந்து உங்களால் ஷூட்டிங் ஷார்ட்ஸ் பாதிலேயே ப்ராசஸ்லேயே சென்ஸ் பண்ண முடியுமா? இப்போ எப்படி நடிக்கும் நடிக்க முடியும் இந்த ஓடாத படத்தில் கேட்கலான்றேன். அப்படி சென்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ரோச் அப்ரோச் எப்படி இருக்கும்னு கேட்கலான்றேன். இப்படி சென்ஸ் பண்ணால் ஒன்று நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கரெக்ட் பண்ணுறதை தவிர அது விட்டுட்டு வர்றது கஷ்டம் தானே. எல்லாருமே வந்திருக்காங்க, ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு, கதையிலே நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலைங்கிற ஒரு நினைப்பு வந்தால் கூட கஷ்டமாக இருக்கும். அப்படி வரக்கூடாது, கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போகலாம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பார்த்து பிரயோஜனம் கிடையாது, நடக்கிற டைமில் ஏதாவது கரெக்ஷன் தான் பண்ணலாம், ஒரு சிலது கரெக்டாக இருக்கும். எல்லாமே எல்லா படம் ஓடாது இல்லை? ஆமாம், யார் படம் ஓடிச்சு, யார் படம் ஓட வந்து இந்த படம் வந்து தமிழ் படம் மலையாள படம் இது ஒரு படம் இது ஒரு படம் இது ஒரு படம் ரெண்டு லாங்குவேஜ் முக்காவாசி தமிழ் தான். ஸோ இந்த படத்துடைய காஸ்டிங் பற்றி சொல்லுங்கள். கூட நடிச்ச தமிழ் ஆக்டர்ஸ் கூட எங்க கூட நடிச்சல அசோகன் தான் கொஞ்சம் நோன் ஆக்டர், மலையாளி ஆக்டர்ஸில் மீது எல்லாம் 99% நியூ கமர்ஸ் தான் ஆல்மோஸ்ட். அப்புறம் தமிழ் போர்ஷனில் ராம் சார் பூ ராமு சார் மதிப்பு இல்லை, அப்புறம் ரம்யா, இந்த ரெண்டு வைஃபாக வருது, ரெண்டு பேரும் கூப்பிட்ட பேரும் ரம்யா தான், ரம்யா பாண்டியன், அப்புறம் ராம்ஸு, அப்புறம் இன்னொருத்தர் நம்ம இந்த காமெடி நமோ நாராயணா, அவரை விட கூட ஒரு படம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் மலையாளத்தில் கூட. அவங்க எல்லாம் வந்து அப்புறம் அந்த பெரியவரை நடிக்கிறது பெரிய மறந்துட்டேன். ஆஃப்டர் 2-3 days எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி. அந்த படம் பாருங்கள், படத்துல இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே, படத்துல இருக்கிற இந்த இன்டிமசி அந்த க்ளோஸ்னஸ் கன்சர்ன் அதெல்லாம் இருக்கும் படத்தில். லொக்கேஷனில் இருந்தது, சாப்பிட்றதெல்லாம் தனியாக உட்காந்து சாப்பிடல, எல்லாருமே உட்காந்து எங்கெங்கேயோ இருந்து சாப்பிட்றாங்க, இங்கே அங்கேயும் இப்போ படுக்கிற இடத்துல படுப்பாங்க. நான் எல்லாம் கரை வேலையை போய் உட்கார்றதே இல்லை, செட்டிலேருந்து போய் உட்காருவேன். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் உங்களோடது, நீங்கள் தமிழில் பண்ண மௌனம் ஃபஸ்ட்டு படம் மௌனம் சொன்னதும் நான் அழகன், அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணுறதும் நீங்கள் பார்க்குறீங்க. நான் பார்க்குறேன் சார், அதுக்குள்ளே எனக்கு ஒரு க்ரோத்தே இல்லையா? இருக்குது சார், நிறைய இருக்குது. எனக்கு கம்ஃபர்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரேண்டமாக வந்து அது எப்போ வேணால் இது எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் வக்கீலாக இருந்ததுனால மௌனம் சொன்னல அப்படி, ஏன்னா டயலாக் பேசுறதுங்கிறது நீங்கள் நல்லா பியூர் தமிழில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து சிங்கிள் டேக்கில் வந்து அந்த மாதிரி லென்த்தியான வசனங்கள்லாம் பேசியிருப்பீங்க, கோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அது வந்து எதாவது ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு அந்த டைமில்? அதெல்லாம் எனக்கு அது அப்போ ப்ராம்ப்டிங் இருந்தது. ஓகே, இப்போது அப்போ நான் அப்போ வந்து தமிழ் நான் அப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் தான் மலையாள படம் ஷூட் பண்ணுறாங்க, அப்போ கொஞ்சம் எனக்கு ஈஸியாக வரும். ஆனாலும் அந்த மாதிரி லெங்தி எல்லாம் வரும்போது ப்ராம்ப்டிங் எடுத்துட்டேன். ஆமாம் ஆமாம், அது வந்து நம்ம அதோட ப்ரொடியூசர் வந்து லாங்குவேஜில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு, கோவை செழியன்னு கோவைசுன்னு சொல்லுவாங்க, பெரிய இப்போ இல்லை பெரிய ப்ரொடியூசர் அவர், எம்ஜிஆர் எல்லாம் வச்சு போன அடுத்த ப்ரொடியூசர், அவர் தான் லாங்குவேஜுக்கு எனக்கு கோச். உங்களுடைய புக்கு படிக்கும்போது நீங்கள் எழுதின அனுபவத்தை வச்சு நிறைய கதைகள் இருக்குது, அதுலேயே வச்சு நிறைய படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ல தோணிருக்கு? நிறைய பேர் இருக்குது கதையோட, நான் எது கொடுக்கணும்? நீங்களே டேரக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் என்றைக்குமே நீங்கள் அது ஒரு ஒரு காலத்தில் இருந்தது எல்லாம் போச்சு. ஓகே, எதனால எதனாலேன்னா அப்புறம் அது விட்டுட்டேன் அவ்வளோதான். ஓமர் ஷெரீஃப் இன்னும் இருக்காரா இல்லை அப்போ போயிட்டாரா? ஓமர் ஷெரீஃப் இஸ் நாட் லைவ் நவ், ஹீஸ் நோ மோர். ஓகே, நீங்கள் சொல்கிற ஓமர் ஷெரீஃபா எனக்கு போட்ட பேர் அது இருக்காது இல்லை, அது சும்மா சொன்னது, அது அன்றைக்கே போயிடுச்சு இல்லையா? அந்த ஒரு நண்பன் அந்த படம் காடு அந்த கடை தானே நீங்கள் சொல்கிறீங்க, அது அப்போ மாறிச்சு. அதுக்கப்புறம் இந்த மம்முட்டி தான் இருக்குது இப்போது. இல்லை ஏன்னா அந்த ஐடென்டிட்டிக்காக, ஐடென்டிட்டி இல்லை, ஓமர் ஷெரீஃபுங்கிறது ஒரு பெரிய ஆக்டர் அவர், சும்மா அப்பளும் இருக்கு எனக்கு சினிமா நடந்து நடிக்கணும் ஆகணுங்கிற ஒரு ஆசையில தான் அது. ஓமர் ஷெரீஃபா என்னன்னா சார் வந்து முதல்ல அந்த பேர்ல வந்து ஆரம்பிக்கலாம் நினைச்சாரு, பட் அவரோட ஃப்ரெண்ட் இல்லை, அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து முகமது ஊட்டின்னு பேரு, அது ரொம்ப பழசாகி போச்சுன்னு அந்த காலத்துல எனக்கு தோணுச்சு. அதனால சும்மா யார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஓமர் ஷெரீஃப் ஓமர் ஷெரீஃப்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த காலத்து ஒரு ரொம்ப சீப்னஸ் ஒரு இல்லைன்னா ஒரு ரொம்ப சைல்டிஷாக இருந்தது. இப்போ அதெல்லாம் சொல்கிறது உண்மை அவ்வளோதான், நடக்குது நடந்து நடந்தானே. இப்போ இப்போ ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் பற்றி யூஸ் பண்ண ரவீந்திராஜ், இது வந்து கண்ணூர் ஸ்குவாட்னு ஒரு படம், ஒரு கிறிஸ்டபர் ரிலீஸ் ஆகுது,
இன்னொரு படம் காதலன் ஒரு படம் நானும் அங்கே நம்ம ஜோதிகாவும் சேர்ந்து பண்ணி முடிச்சு ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. அதுவும் ஆமாம் ஆமாம். கிறிஸ்டபர் எங்கள் ப்ரொடக்ஷனில், கிறிஸ்டபர் கொஞ்சம் பிக் பட்ஜெட் ஃபிலிம், இப்போ இதுவும் கொஞ்சம் பிக் பட்ஜெட் ஃபிலிம். காதல் வந்து ரொமான்டிக் படமா இல்லை டைட்டில்? அது பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணுங்க, எந்த காதல் எனக்கு எந்த காதல் இந்த மீனிங்லேயே வருது அந்த படம். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் லாட் சார்.